ஐயோ செம்ம சூடு எரியுதுக்கா. இதுல முஞ்சி கிளியரா ஒரு நிமிஷம் ரெக்கார்டர் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். Hey guys, welcome all back to our channel. So, I'm going to marry Jenni. Friendly, come channel. Now, we're going to talk about living in beach for 24 hours. காலங்காத்தால நாங்க வந்திருக்கோம் உங்களுக்கு காம் சொல்ல சன்ன காலங்காத்தாலாம் வந்திருக்கோம் இருந்தாலுமே செம்மையா வெயில் அடிக்குது. மேபி காலங்காத்தாலதான் வந்திருக்கோம் இருந்தாலும் செம்மையா வெயில் அடிக்குதா காலைலன்னா வெயில் அடிக்கதான் செய்யும். இவ்வளவு வெயில் அடிக்குது நாளாம் வெயில வந்து 9 o'clock தான் பாப்பனா இது என்ன 6:30 இப்படி வெயில் அடிக்குதா சரி அது ஒரு கன்ஃபியூஷன் அப்படி சொல்லிட்டு சரி விடு. ஃபுல் டே வந்து இன்னைக்கு நம்ம பீச்சில் வாழ போகிறோம். ஆக்சுவலி பீச்சுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து அது ஓப்பன்லாம் பண்ணியிருக்காங்களா சரி வரலாமே ரொம்ப நாள் ஆயிடுச்சே சரி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி இருக்கிறதா இருக்கும் ஒரு நாளாகவே அப்படி இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பீச் லவர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அந்த பீச்சில் வந்து வந்தாலே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் வரும். என்னால் கண்ணை திறக்கவே முடியல அதனால என் மூஞ்சி அப்படி ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ ஃபில் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்ச மறக்காம சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பிளாக் ப்ரெஸ் பண்ணுங்க அப்புறம் அப்போ தான் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷனும் அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பீச் பிடிக்கணும் கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏ அப்பா கண்ணே திருடா ஆக்சுவலி வந்து இவ்வளோ பீச் வந்து கூட்டமாக இருக்குன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. சம கூட்டம் என்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட் வரும் எப்போ வரும் பீச் போகலாம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணி மார்னிங்கே இவ்வளோ கூட்டம் நான் ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மார்னிங் வரேன் பீச்சுக்கு நான் அப்படி காலையில் வந்ததில்லை ஈவினிங் தான் ஃபேமிலியோட வரது அது மாதிரி தான். ஸோ நான் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் காலங்காத்தில் வந்திருக்கேன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நிறைய பேர் குழந்தைங்க முதல் கொண்டு வந்திருக்காங்க செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ சின்ன வயசில் வந்து நான் இதெல்லாம் நல்லா விளையாடுவேன் இங்கே உங்களுக்கு தெரியுதா அந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தான் விளையாடுவேன். இப்போ நம்மளை அதில் ஏற்றிக்க மாட்டாங்க அது வேறு விஷயம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடுவீங்களா வந்துச்சு பீச்சுக்கு எல்லாம் விளாடுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இப்போ வயசான காரணத்தினால அதெல்லாம் விட மாட்டாங்கல்ல. இதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு அந்த மெமரிஸ்லாம் அப்படியே ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சா சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் என்ன பண்ணுறேன்னு தெரியல ஃப்ளாஷ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த லொக்கேஷனில் வந்து அவங்க வந்து டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 7:37 ஆகுது. ஸோ நாங்கள் இங்கே வந்து இப்போ டீ ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படியே லைனாக. ஸோ எனக்கு வந்து என்ன டீ அது கேரமல் கேரமல் மட்டி கொண்டு வந்தாங்க அதோ எல்லாரும் அதான் குடிச்சிட்டு இருக்காங்க எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க மக் காஃபியா. ஆனால் இது எந்த மாதிரி இருக்கு வந்து தான் நக்கிட்டு வந்தேன். ஸோ எனக்கு கேரமல் ஹாரிஸ் வந்து சாக்லேட் எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வாங்கணும் ரெண்டு தான் மோஸ்ட்டாக வாங்கணும் கேரமல் ஒன்று சாக்லேட் காஃபி ஒன்று ரெண்டு வாங்கியிருக்கோம் மட் காஃபி வேற. ஸோ ஆர்வமாக இருக்கு நான் குடிச்சிடுறேன். நாம சூப்பரா இருக்கு சீரியஸா வந்தீங்கன்னா மட் காஃபி குடிங்க திருவான்மியூர் பீச். சோ ஆக்சுவலி இப்ப வந்து நான் காலைல சாப்பாடு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். சாப்பாடு வந்து ஹேரிஷ்லாம் போய் வாங்கிட்டு வந்தாங்க வெளியில அதாவது பீச் கிட்டே கடனா இருக்குல்ல. ஸோ அவங்க போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த சாப்பாடு தான் வச்சிருக்கேன். ஸோ வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து அந்த கடல் கிட்ட வந்துட்டேன்னா ஒரு மாதிரி அங்கெல்லாம் கொஞ்சம் சூடாக இருந்துச்சா எங்கன்னா கொஞ்சம் சூடு கம்மியாக தெரியும்னு சொல்லிட்டு நான் கடல் கிட்ட தான் உட்காந்துருக்கேன். இந்த சீனு சாப்பாடு அதுவும் இல்லைனா கடையில் வாங்கின தோசை சாம்பார் சட்னி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு வந்து வெயில் அப்படியே இறங்குது. ஸோ அதை தான் எப்படி சர்வைவ் பண்ணுறது அப்படின்னு தெரியல. நான் அதே யா அதை நான் அப்புறம் சொல்கிறேன் இன்னொரு கதை இருக்கு நான் அப்புறம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம். நிறைய டஸ்ட்பின்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது எந்த பொருளுமே கீழே போடாம இந்த மாதிரி டஸ்ட்பின்ல போட்டீங்கன்னா கிளீனா இருக்கும்ல. பீச் வரும்போது போகும்போதுலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கிளீனா இருந்தா நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கே வந்து விளையாடுறதுக்கலாம். என்ன எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கணும். வெயிலுக்கு தான் என்ன பண்ண போறோம்னு தெரியல. அண்ட் ஆல்சோ வந்து
24 hours challenge அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இங்கே கேட்கும்போது நைட்லாம் ஸ்டே கிடையவே கிடையாது பீச்சில் ஸோ அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் விசாரிச்சிட்டோம் அதனால் அப்படியே நம்ம வந்து 24 hours வந்து இங்கே இருக்க முடியாது ஸோ டே மட்டும்தான் ஒரு நாள் காலை நைட்டு கிடையாது வெறும் டே மட்டும்தான் நம்ம இருக்க மாதிரி இருக்கும் 12 hours தான் நம்ம இருக்க போகிறோம் ஸோ 6:30 ஆரம்பிச்சல ஸோ 6:30 முடிச்சிடற மாதிரி இருக்கும் நாங்கள் என்னென்னா கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம் வெயில் வச்சிருக்காது கரெக்டாக வந்து காலையில் வந்தாலும் வெயிலாக செம வெயில் 24 hours challenge அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து செம்ம வெயில் என்ன பண்ணுறேன்னு தெரில அதுதான் யோசிச்சுட்ருக்கோம் ஏதாவது நாங்கள் வந்து ஒரு பெரிய முடிவு எடுத்துட்டு அவங்க வந்து மீட் பண்ணுறேன் செம்ம சூடு வெயிலில் மண் அவள் எப்படி நடந்து வர பாருங்க அக்கா முடியா ஜெனிஃபர் வாட் ஹேப்பன் என்ன டான்ஸா டான்ஸா நடந்து வரீங்க ஐயோ செம்ம சூடு எரியுது கால் இந்த ஆருக்கு பக்கத்து ஊர் 1.5 கிலோமீட்டர் மழை அப்படி பெய்யுது இந்த ஊரில் தான் அப்படி அநியாய வெயில் ஓவரா அப்படியே உள்ள இறங்குது அந்த மண்ணில் அப்படியே செம்மையாக சூடாக இருக்கு இந்த மாதிரி வேறு செருப்பு போட்டு வந்துட்டேன் வா ஓடி இருந்துரு அங்கே போயிடுவோம் ஸோ இந்த ஈரமான மண்ணுக்கிட்ட வந்துட்டோம்னா நமக்கு சூடு தெரியாது அதனால நம்ம இங்கே தான் சுத்தணும் என்ன சார் இது பிளானிங் அப்படின்னா திட்டம் நாங்கள் நிழலான பிளேஸை தேடிட்டு இருக்கோம் வெயில் உச்சி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சா ஸோ வந்து நிழலான இடம் வந்து தேடிட்டு இருக்கோம் தேடி அங்கே போய் உட்காந்துட்டு அப்புறம் மதியான சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் இருக்கு ஸோ ஆக்சுவலி இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டிங்லாம் அதாவது மீன் பிடிக்க போவாங்கல்ல அந்த போட் வந்து கேட்டோம் ஒரு ரவுண்டு கூட உள்ளே கூப்பிட்டு போங்க அப்படின்னு ஓகே வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் என்ன சாப்பிடக்கூட இல்லை மதியம் ஆகிடுச்சு நாங்கள் என்ன சாப்பிடக்கூட இல்லை அவங்க வாங்க அப்படின்னு உடனே எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நாங்கள் உள்ளே போகிறோம் போட்டில் ஃபஸ்ட்டு டைம் நான் உள்ள பீச்சில் வந்து உள்ள போட்டில் போனதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் ஹோப் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு லெவல் ஆர்வமாக இருக்குது ஸோ செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே ஸோ நான் உள்ளே போயிட்டு நான் உள்ளே நல்லா ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கப்புறம் ஸோ அதில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு அல்ப புத்தியில் வந்து நாங்கள் இந்த இளநீர் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நான் குடிச்சிடுறேன் ஸோ
குறிக்கோளோட கிளம்பி போவாங்க. கொஞ்சம் 7:27 ஆயிடுச்சு. சாப்பிடுறது அந்த விளையாடும் போது டைம் போனதே தெரியல. அதாவது கம்மியா இருந்தாதான் நமக்கு பிரச்சனை. நமக்கு நமக்கு தேவை இந்த டே ஃபுல்லா ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதுனால அதான் ரொம்ப டைம் ஆனாலும் பரவாயில்ல. நாங்க பாட்டுக்கு ஜாலியா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்து ஜாலியா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்கும் நினைக்கிறேன். பீச் நீங்க போனா உங்களுக்கு எந்த கேம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் கண்டிப்பா கீழே கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சஃபீல் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பீச் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டில் பை பை பை.